என்னதான் இந்தியா நம்முண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு பொறுமையாக இருந்தாலும் இந்த சீனா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை, நமக்கு தொல்லை தரதையே வாடிக்கையாக வச்சிட்ருக்காங்க. நம்ம இந்திய இராணுவமும் சீனாவுக்கு அப்பப்போ தக்க பதிலடியாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சீனாவுக்கு எதிராக இந்திய இராணுவம் ஒரு முக்கியமான திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அது என்ன திட்டங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த செய்தி என்னென்னா, நம்ம இந்திய நிறுவனமான டாட்டா இந்திய இராணுவத்துக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை சமீபத்தில் டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது எந்த பொருள்னு பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செய்தி என்னென்னா, ஜெர்மனி ரஷ்யாட்ட எங்களுக்கு கேஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயம் ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதங்களை உக்ரைனுக்கு வாரி வழங்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த ஆயுதத்தை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் குமார். குமார் ராஜேந்திரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்திய விமானப்படையின் 45 ஸ்குவாட்ரன் ஃப்ளையிங் டேக்கர்ஸ் தேஜஸ் படைப்பிரிவு கிழக்கு எல்லைக்கு அனுப்பப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது எதுக்காகனா, எல்லையில் அதிகரித்து வரும் சீன போர் விமானங்களை ஊடுருவலை எதிர்கொள்கிற விதமாக இந்த தேஜஸ் படைப்பிரிவு சூலூரில் இருந்து சீன எல்லைக்கு நகர்த்தப்படுது. தற்போது சீன விமானங்களுக்கு எதிராக இந்திய விமானப்படையில் MiG-29 மற்றும் Mirage-2000 விமானங்கள் பயன்படுத்தப்படுது. இப்போ தேஜஸ் மற்றும் ரஃபேல் விமானங்களை சீனாவுக்கு எதிராக களமிறக்கலான்னு இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் விமானங்கள் லடாக் பிராந்தியத்தில் மிக சிறப்பாக செயல்பட வல்லது. தேஜஸ் விமானங்கள் ஏற்கனவே லடாக் பிராந்தியத்தில் கடும் குளிரில் சோதனை செய்யப்பட்டது தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா, நம்ம இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பெரிய நிறுவனங்களில் ஒன்று தான் டாட்டா நிறுவனம். இந்த நிறுவனங்களுக்கு வெளிநாட்டிலையும் பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனம் இந்திய இராணுவத்துக்கு தேவையான இராணுவ உபகரணங்கள், தளவாடங்கள் மற்றும் ட்ரக்கு போன்றவற்றை தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம் நிறுவனம் மேம்படுத்தி தயாரிச்சிருக்கிற குயிக் ரியாக்ஷன் ஃபைட்டிங் வாகனத்தை டாட்டா நிறுவனம் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு இந்திய இராணுவத்துக்கு டெலிவரி செஞ்சுருக்காங்க. போர் ஏற்படும் போது இந்த வாகனங்கள் நம்ம இந்திய இராணுவத்துக்கு பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ உக்ரைன் ஜெர்மனிகிட்ட இருந்து 35mm ஜெப்பர்ட் செல்ஃப் ப்ரொஃபைல்டு விமான எதிர்ப்பு அமைப்புகளை வாங்கியிருக்கிற தகவலை அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒலெஸ்கி ரோஸ்னோவிக் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காரு. தற்போது 3 அமைப்புகளை உக்ரைன் வாங்கியிருக்காங்க. 3 விமான எதிர்ப்பு அமைப்புகளும் அதற்கு தேவையான வெடிப்பொருட்களும் வாங்கியிருக்கிறதா அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஜெர்மனிகிட்ட இருந்து மொத்தமாக 15 அமைப்புகளை வாங்க உக்ரைன் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ முதல் தொகுதியாக 3 அமைப்புகள் உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜப்பாட் 35mm துப்பாக்கி அமைப்பு 1970களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. வானில் இருந்து வர அச்சுறுத்தல்களில் இருந்து கவச வாகன படைப்பிரிவுகள் மற்றும் வீரர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க இந்த அமைப்பு உதவுது. இந்த அமைப்பில் 2 35mm ஓர்லிக்கன் கேடிஏ தானியங்கி துப்பாக்கிகள் இருக்குது. இந்த துப்பாக்கிகள் நிமிஷத்துக்கு 550 குண்டுகள் வீதம் 4 கிலோமீட்டர் தூரம் வர சென்று தாக்கக்கூடியதாக இந்த அமைப்பு இருக்கு. இனி உக்ரைனை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. இதற்கான எதிர்வினையை ரஷ்யா நாளைக்கு தான் செயல்படுத்தும். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி மக்களே.